Hi friends, welcome to Career Education. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டைம் அண்ட் வொர்க் அப்படிங்கற யூனிட்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். இந்த மாடல் பாத்தீங்க அப்படினா வந்து டிஃபரண்டான மாடல் தான். நீங்க யூசுவலா கேக்குற ஒரு நார்மலான மாடல்ஸ் கிடையாது. சோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே ப்ராப்ளத்துக்குள்ள போயிரலாம். சோ क्वेश्चन பாருங்க friends. A alone would take 14 hours more to complete a job than if both A and B would together. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. If B worked alone, he took 3.5 hours more to complete the job than A and B work together. What time would they take both A and B work together? Friends, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா first A வந்து 14 hours more. அதாவது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர் அப்படின்னா இது ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கிறோமே, இதோட வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்னு வச்சுக்கிறோமோ. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து இந்த வேல்யூவை விட ஒரு 14 ஹவர்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க இண்டிவிஜுவலா. அதாவது ஏவினுடைய ஒர்க் இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சீங்கன்னா இதை விட ஒரு 14 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க 3.5 hours மோர். பியுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு 3.5 hours மோர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் எக்ஸ். இந்த எக்ஸ்ங்கிறது என்ன நத்திங் பட் ஏ பிளஸ் பி ஒர்க். டு ஃபைண்ட் ஏ பிளஸ் பி ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சமக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏ வந்து ஏ பிளஸ் பி இதை விட அதிகமாக எவ்வளோ அதிகமாக இருக்காரு அப்படின்னா 14 hours. ஸோ பி கொடுத்துருக்காங்க, பி வந்து ஏ பிளஸ் பியை விட உங்களுக்கு 3.5 hours அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ஏ பிளஸ் பி சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான், நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து இந்த ரெண்டு வேல்யூவையும் உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. 14 × 3 1/2 நாம் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடுங்க 7/2. ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 7 × 7 விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 7 hours. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. எந்த கால்குலேஷனும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். இது ஒரு நல்ல ஷார்ட்கட் உங்களுக்கு. இந்த மாடல் சம்ஸ் வந்தால் தெரியலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேணாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாடல் வந்தால் இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இப்போ நமக்கு வந்து ஏ பிளஸ் பி கிடச்சிருச்சு. சப்போஸ் இதில் வேறு மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஏவுடைய இண்டிவிஜுவல் டைம் எவ்வளோன்னு கேட்கலாம். ஏவுடைய இண்டிவிஜுவல் டைம் எவ்வளோ ஹவர்ஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாருன்னு கேட்கலாம், அல்லது பியுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் எவ்வளோ முடிப்பாங்கன்னு நமக்கு கேட்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம ஆறாவது செஞ்சமாதிரிதான் நமக்கு ஏ பிளஸ் பி கிடச்சிருச்சு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 7 hours. அப்போ 7 + 14. ஸோ ஏ இஸ் நத்திங் பட் 7 + 14 விச் இஸ் ஈக்குவல் டு 21 hours. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் பிக்கும் 7. இதுதான் நமக்கு 7 கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 7 + 3 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 10 1/2 hours. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாடல் இன்னும் ஒரு டிசைன் அப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 8 hours அதிகமாக இருக்குது ஏ பிளஸ் பியை விட. அதே மாதிரி பிங்கிறவர் ஏ பிளஸ் பி ஒர்க்கிங் டுகெதரை விட 4.5 hours அதிகமாக எடுத்துக்கிறாங்க.
so ipo namakku theva a plus b a plus b. so square root edunga friends direct ah 18 to 9 by 2 so cancel pannalam 4 times appo namakku enna kedaikudhu so 4 into 9 appa value ungalku 6 ipo friends a udaya value mattum ketanga appadina 6 plus 8 இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டா b உடைய வேல்யூ கேட்டாங்க அப்படினா 6 plus 4 1 by 2 அதாவது b உடைய வேல்யூ 10 1 by 2 a உடைய வேல்யூ உங்களுக்கு 14 hours அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப சிம்பிள் இன்னொரு ப்ராப்ளம் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கறலாம் பாருங்க எஸ் फ्रेंड्स பாருங்க இந்த சம so a வந்து 27 hours more than working together அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா b வந்து 3 hours more than working together so கண்டுபிடிக்கலாம் फ्रेंड्स to find a plus b square root of 27 into 3 27 நமக்கு தெரியும் 3 cube into 3 so இத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் so 9 So 9 hours. அவ்வளவுதான் friends. இப்ப a மட்டும் வேணும் அப்படினா a equal to 9 plus 27 which is equal to 36 hours. இப்ப b மட்டும் வேணும் அப்படினா b equal to 9 plus 3 which is equal to 12 hours which is equal to 12 hours so நீங்க இப்ப a plus b one day work a plus b working together அப்படினா நீங்க 1/36 1/12 அப்படி போட்டு சால்வ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பா டாலி ஆயிடும் so இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் so இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க फ्रेंड्स ஷுவரா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸோட डिफरेंटाना मॉडल्सोड़ा उन्होंने मीट पड़े विश यू वेरी ऑल द बेस्ट थैंक यू फ्रेंड्स